அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த சேனலில் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRR மூவி, அதை பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். அதாவது RRR அப்படிங்கிற மூவி வந்து பார்த்திங்கன்னா ஹீரோஸ்க்காக பார்க்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக வந்து டேரக்டருக்காக பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகுபலி 2 நம்ம வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்த மூவி. அதாவது பாகுபலி 1 முடிஞ்சோடனே எப்போ 2 வரும் அந்த அளவுக்கு வந்து பாகுபலி 2 இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுத்தாவே செகண்ட் பார்ட் வந்து எந்த மூவிலையுமே வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பாகுபலி 1 சரி 2 சரி ரெண்டுமே வந்து எஸ்எஸ் ராஜமணி வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாகவே வந்து எடுத்து சூப்பராக வந்து கொடுத்தாங்க. அதனால வந்து அவர் மேலே வந்து நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் 500 கோடிக்குள்ள பட்ஜெட் வந்து எடுத்து படத்தை வந்து பேன் இந்தியா மாதிரி வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சைடில் வந்து அந்த ஹைப் எதுவுமே கிடையாது. ஏன் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பீஸ்ட் வந்து கேஜிஎஃப், இது ரெண்டுத்துக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ வந்து பீஸ்ட் கேஜிஎஃப்னு தாண்டி இன்றைக்கி வந்து படம் எப்படியா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லோரும் அதே அந்த ஹைப் வச்சு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. சிலர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ட்விட்டர்ஸில் வந்து நிறைய விஷயம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா திஸ் ஃபில்ம் டஸ் நாட் ஹேவ் மச் ஹைப், எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை தமிழ்நாடு கேரளா ஆடியன்ஸ்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான், ஹிந்தி தெலுங்கு டைப்பில் வந்து இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ஹிட்னா வராது, அவ்வளோ சீன்னா இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா சைடில் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹைப் இல்லைங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான். ஏன்னா வந்து எல்லாருமே வெயிட்டிங் வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால் வந்து அவர் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தாரான்னு தெரியவே கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொருத்த சொல்லியிருக்காங்க ஹிமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா சினிமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்எஸ் ராஜமணி மாஸ்டர் கிளாஸ் இன்டர் விஷுவல் அண்ட் எக்ஸிகூஷன் வித் ஜேடிஆர் என்ன சரண் கிருஷ்ணன் ஆம்பிச் அப்படின்ட்டு இவர் வந்து புகழ்ந்துருக்காரு. அவர் பேரை பார்த்தாவே தெரியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு ரிவ்யூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் ரிவ்யூஸ் தான் வருது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருதுன்னு சொல்ல ரிவ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதுக்காக வந்து இதை வந்து குறைச்சி பேசுகிறாங்கன்னு தெரியல. படத்தை பார்த்தா மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த இதை ஹீரோ வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அண்ட் ஃபயர் ஆர் ஹீரோஸ் அண்ட் அவன் நேம் மென்ஷன் பண்ணிட்டு அவன் வெப்பன்ஸ் ஆஃப் திம் எஸ்எஸ் ராஜமௌலி யூஸ்டு வாட்டர் அண்ட் ஃபயர், அதாவது தண்ணியும் நெருப்பையும் சேர்த்து வச்சு ஒரு பிரியாணி குக் பண்ணியிருக்காரு ஆடியன்ஸ்க்காக அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. படத்தை வந்து நல்லா தான் இருக்குதுன்னு இவர் இப்படி சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவானு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஸ்லோ ஸ்டார்ட் வித் ஃபயர் இன்டர்வல், நல்லா ஃபயர் இன்டர்வல் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிஜிஎம் வந்து டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. இந்த கண்டென்ட் வைஸ் வந்து லெஸ்ஸு தான், பாகுபலி 2 பிபி 2 வந்து ரொம்ப கண்டென்ட் வைஸ் லெஸ் தான் அப்படின்னு இருக்காங்க. ஆமாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி மூவி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட வந்து செகண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தது, அதையும் வந்து பூர்த்தி செஞ்சார். ஆனால் இந்த லெவலுக்கு இது இல்லை, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகுபலிக்காக தான் வந்து இவர் வந்து போய் படத்தை பார்க்கணும்னு நினச்சாங்க. அந்த லெவலில் பண்ணியிருப்பான்ட்டு ஆனால் அந்த லெவலில் இல்லை அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன வந்து ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா அதர் பெர்ஃபார்மன்ஸ், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர் நல்லா இருந்தது. ஆக்ஷன் எபிசோடு கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்டர்வியூ ஃபைட்டு ட்ராபேக்னால் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லிட்டில் போரிங்காக இருந்திருக்கு. ராஜமௌலியுடைய வந்து மிஸ்ஸிங் இது, அவரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அந்த ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்னு மிக்சர் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு இப்போது வரையும் பார்த்திங்கன்னா. ஆனால் வந்து நமக்கு வந்து இப்போ படத்தை பார்க்கணும், பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் 5 3/5 அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க இவங்களும். அதுக்கப்புறம் ஓமை கட் ராஜமௌலி ஃபஸ்ட்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி டிஃபிகல்ட் டு கெட் ரிப்பீட்டிவ் ஆடியன்ஸ், செகண்ட் ஆஃப் நாட் ஃபீல் அஸ் எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸ்பெக்டேஷன் ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் படத்தை நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்க படம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து படம் வந்து அவ்வளோ ஹைப் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. 500 கோடி பட்ஜெட் இந்த ஒரு காரணத்துக்காகவே போய் ஏற்றுறாங்க. அதனால் நீங்கள் கையில்